லைகா தயாரிப்பு நிறுவனத்துடைய சுபாஷ்கரன் அவர்கள் வழங்கி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எழுதி இயக்கி இருக்கிற லால் சலாம் திரைப்படம். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாம் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் மீட்டு நடிச்சிருக்கிறாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த படத்துடைய எதிர்பார்ப்பும் அந்த படத்துடைய பேசுபொருளும் அதிகரிச்சிருக்கு. விஷ்ணு, விஷால், விக்ராந்த் அவங்க ரெண்டு பேரும் தலைமை கதாபாத்திரமாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு பெரிய நடிகர் பட்டாலும் இந்த படத்தில் இருக்குது. ட்ரெய்லரை பார்க்கும்போது அவங்க எல்லாரையுமே காட்டியிருக்காங்களானா, ட்ரெய்லரில் காட்டப்படாத சில பிரபலங்களும் கூட இந்த படத்தில் இருக்கிறாங்க. வரிசையாக தம்பி ராமையா, விவேக் பிரசன்னா, செந்தில் சாரு, மூணார் ரமேஷ் அண்ணே இவங்கெல்லாம் ட்ரெய்லரில் காமிச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய தெரிஞ்ச முகங்கள் இருக்கிறாங்க. அது இல்லாமல் தங்கதுரை, கேபிஒயில் வருகிற திவாகர் மாதிரியான நிறைய நட்சத்திரங்களும் நமக்கு பிடித்த பரிச்சயமான முகங்களும் படத்தில் வச்சு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தோடு அந்த படம் தயாராகிருக்கு. லால் சலாம் படம் எதை பற்றி பேசுது? படத்துடைய கரு என்ன அப்படின்னா, மத அரசியலும் மனிதநேயத்துடைய அவசியத்தையும் இந்த படம் பேசுது. எப்பயுமே திரைப்படங்கள் ஒரு சமூகத்துக்கு தேவையான அல்லது சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு பெரிய நட்சத்திரம் வாயிலாக கொண்டு வந்து சேர்க்கும்போது அதோடைய வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். திரைப்படங்கள் அதை செய்யணுமானா அப்படியும் கிடையாது, ஆனால் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அதோடைய எதிர்பார்ப்பு. மொஹிதீன் பாய் அப்படின்னு வருகிற ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கிராமத்தில், இது வந்து ஒரு பெரிய சர்வதேச மத அரசியலோ அல்லது ஒரு இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் இருக்கிற ஒரு தேர்தல் அரசியல் நடக்கிற மதத்தை வச்சு நடக்கிற மிகப்பெரிய சர்ச்சைகளை பற்றி பேசலை. ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு தேரை வச்சு, ஒரு சாதாரண கிராமத்தில் ரெண்டு மதவாதிகளை வச்சு அதுக்கு பின்னாடி அரசியல் லாபம் ஈட்டணும்னு நினைக்கிறவங்க ஏற்படுத்துகிற பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற மிக மோசமான மத அரசியலை வச்சு இந்த படம் எடுக்கிறாங்க. விஷ்ணு, விஷாலும் விக்ராந்தும் கிரிக்கெட் விளையாடுகிற வீரர்களாக இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் அரசியல் சுயலாபத்துக்காக சில பிரச்சனைகள் வருது. அரசியலில் ஓட்டு வாங்கணும் அல்லது அரசியல் பண்ணணும் அல்லது அரசியலில் ஊறி திளைக்கிற சிலர் என்ன பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த படமும் காட்டியிருக்கு. ஒரு ஊரையே கொளுத்தி சூறையாடி ஆண்கள் எல்லாம் ஜெயிலுக்கு தள்ளுகிற, காவல் நிலையத்தில் தள்ளுகிற ஒரு பயங்கரமான கட்டமைப்பை காட்டுறாங்க. மொய்தீன் பாய் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக மூணார் ரமேஷன் அவங்களுடைய குரலில், வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு அல்லாஹு அக்பர்னு அஞ்சு நேரம் நமாஸ் பண்ணிக்கிட்டு சாந்தி சமாதானம் பேசுகிற ஆள் நினச்சாடா, மும்பையில் பாய் ஆளே வேறடா அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி வைப் ஆகுது. ஏன்னா ரஜினி சார் நம்ம ரசிச்சிட்டே இருந்திருக்கோம். அவர் வந்துட்டாலே அந்த படத்துடைய தரம் வேறு, அவர் வந்துட்டாலே அவரை பார்க்குற விதம் வேறு. அது வரைக்கும் அமைதியாக இருக்கிற அந்த ட்ரெய்லரே, யார் சொன்னாடா கோட்டை மதிக்கலேன்னு அப்படிங்கிற அவருடைய குரல் வரும்போது அதோடைய வீரியம் கூடியிருது. இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான வார்த்தை பேசப்பட்டிருக்கு. அந்த வசனம் இந்தவா வருது, என்னென்னா, யார் கும்புற சாமியாக இருந்தாலும் எந்த ஊர் சாமியாக இருந்தாலும் சாமி சாமி தாங்கிறாங்க. இதுதான் காலம் தொட்டு நம்ம பேசிகிட்டே வரோம். யாது ஊரே யாவரும் கேளுர்னு கணியன் பூங்குன்று எழுதுனதை ஐநா சபையில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு மாறுதட்டிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லோரும் சம்மந்தாண்டாங்கிறத நம்ம காலம் தொட்டு பேசுகிறோம். இன்றைக்கி அரசியலில் இருக்கிற பல்வேறு ஐடியாலஜிஸ் இருக்குல்ல, அது எல்லாருமே சமத்துவங்கிற ஒரு வரியில் வந்து நின்றோம். அது நீங்கள் கம்யூனிஸ்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நீங்கள் எந்த திராவிடத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நீங்கள் எந்த அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லோரும் சமம் அப்படிங்கிற ஒன்றில் வந்து நிற்கும். அந்த அரசியல் தான் ஜெயிக்கவும் கூட, அந்த அரசியல் தான் தேவையும் கூட. எல்லோரும் சமம், அரசியல் பொருளாதார சமூக ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் தான் இப்போ கட்சி தொடங்கி இருக்கிற நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜயவர்களும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறத அவருடைய கட்சியின் முதல் கொள்கையாகவும் முன்னிறுத்துறார். இப்போ இந்த படம் என்ன சொல்லுது? ரஜினி சாருடைய கடைசி டைலாக் ட்ரெய்லர் முடியும் போது, மதத்தையும் நம்பிக்கையும் மனசில் வை, மனிதநேயத்தை அதுக்கு மேலே வை, அதுதான் நம்ம நாட்டுடைய அடையாளங்கிறது தான் ஒட்டுமொத்த படம். இதை தான் இந்த படம் பேசப்போகுது. ஒரு நாட்டினுடைய அடையாளத்தை ஒரு கிராமத்தில் நடக்கிற நிகழ்வு மூலிமா பொருத்தி காட்ட போகிறாங்க. இசை, அந்த ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு அற்புதமான இசை ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. பாடினா காப்பிரைட் போட்டாலும் போட்டுருவாங்கிறக்கா அந்த பாட்டை பாடலை, அது ஒரு மாதிரி நல்ல வைபாக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையமை பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை, ஏன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். படத்துடைய காட்சி அமைப்புகள், படத்தை எடுத்திருக்கிற விதம், படத்துடைய வசனங்கள், படத்தினுடைய நடிகர்கள் எல்லாருமே ஒரு பெரிய தரத்தில் இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க பட்சத்தில் லால் சலாம் ஒரு நல்ல திரைப்படமாக இருக்குங்கிற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கூடிக்கிட்டே போகுது. ட்ரெய்லர் பயங்கரமாக பின்னிட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நல்ல ட்ரெய்லர், ஒரு படம் என்ன சொல்ல வருதுங்கிறத
ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிற ஒரு ட்ரெய்லர், அதிரி புதிரிகள் இல்லாத ஒரு ட்ரெய்லராக இருக்குது. அதனால் பயங்கரமான எதிர்பார்ப்பில் போய் திரையரங்கில் ட்ரெய்லர் ரொம்ப பயங்கரமாக காட்டினாங்க அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு ஏமாற்றம் இல்லாமல் பரவாயில்லையே இதை தான் ட்ரெய்லரை காமிச்சாங்க, ஆனால் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுகிற ஒரு வாய்ப்பையுமே அந்த படம் கொடுக்குங்கிற நம்பிக்கை எதிர்பார்ப்பும் எனக்கு நிறைய இருக்குது. லால் சலாம் முன்னோட்டம் எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து நண்பாரணே சாங் வந்து சமீபத்தில் கேட்டு ஒரு ஒரு மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லலாம் சார். எனக்கு மனசு ரொம்ப அமைதியாகி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ ஓட்டங்கள் இருக்கும், அந்த ஓட்டத்துக்கு இடையில இந்த சாங் கேட்டதுக்கப்புறம் அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லி பொறுமையாக நின்று கேட்க வச்ச ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம். வாய்ஸில் அப்படியே கவர்ந்து இழுத்து உட்கார வச்சு கட்டி போட்ட ஒரு சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்களுக்காக ரெண்டு பேரும் அந்த சாங் மட்டும் பாடிடலாம் சார். எல்லாமும் இங்கே அல்லாஹ் உன்னாலே ஆகும், பொல்லாத காலம் கண்ணீரில் கோலம் போடும், ஓடை இல்லாமல் போகின்ற ஓடத்திலே ஓய்ந்தேனே ஓயாத சோகத்திலே, தீயில் பஞ்சாகி வேகின்ற நேரத்திலே ஓ வல்லோனே நான் உன்னை காண்பேனோ துன்பத்திலே. சொல் 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 சொல். சூப்பர் சார். அன்பாலனே அந்த லைன் மட்டும் கொஞ்சம் பாடிடலாம் சார். அன்பாலனே சொல். ஆமாப்பா, அது பாடிடலாம். அன்பாலனே சொல், அருளாளனே சொல், அன்பாலனே சொல் சொல் சொல், அன்பாலனே சொல், அருளாளனே சொல், அன்பாலனே சொல் சொல். அப்பா கிரேட் சார், கிரேட் சார், சூப்பர் சார், பாடி அன்பாலனே சாங். ஸோ இப்போ நீங்கள் பாடி முடித்ததுக்கப்புறம் என்ன தோணுது அப்படின்னா, அதில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அமைதியாக்கி உட்கார வச்சிருது சார். நான் இந்த பாட்டுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் வந்து ஒரு ஹிந்து தான், ஆனால் இந்த பாட்டை கேட்கும்போது எனக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு வருது. நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் தான், ஆனால் இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு வேறு ஏதோ ஒரு உணர்வு வருது அப்படின்னு சொல்லி, இது மதங்களை தாண்டி மனிதத்தை ஒன்று சேர்க்குற ஒரு பாட்டாக நான் பார்க்குறேன் சார். மதங்களை தாண்டின பாட்டு தான் இது. ஸ்டேஜில் பாடிட்டு இறங்கி வந்த உடனே ஒருத்தர் சொன்னார், எனக்கு அவர் என் பேர் தெரியல சார், அந்த பாட்டு கேட்டு நான் உண்மையிலேயே ரொம்ப என் கண்ணீர் தண்ணீர் வந்துருச்சு. உங்களை பார்க்கும்போது நீங்கள் வந்து கர்ச்சிப் கட்டிகிட்டு இருக்கீங்க முஸ்லீம் சகோதரர்கள் மாதிரி, நெத்தியில் குங்கம் குங்குமம், உங்கள் ட்ரெஸ்ஸு ஒயிட்டு, கிறிஸ்டியன் இந்து முஸ்லீம், இது மும்மம் எம்மதமும் சம்மதம், எல்லா மதமும் ஒரே மதம், அது போல் உங்களை நீங்கள் அப்படி காட்சி அளிச்சிங்க சார் எனக்கு அப்படின்னு சொன்னது எனக்கு அதை மறக்கவே முடியல நிறைய. ஆனால் இந்த பாடலுக்கு முன் நான் சொல்லணும் இல்லையா, இந்த பாடலுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு பாட்டு கம்போசிங் சார், அதாவது நான் ஒரு மியூசிக் டைரக்டர், நிறைய பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஏஆர் ரகுமான் தம்பி வந்து என்னை கூப்பிடும்போது எனக்கு எந்த பாட்டுன்னு தெரியாது, நான் அவர் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு பாட்டு கொடுத்தாங்க, டியூனும் கொஞ்சம் ஃபோனில் செல்லை ஏற்றிக்கிட்டேன். இதை நான் பாட முடியுமா, இவ்வளவு டியூனில் இவ்வளவு அழகும் கீழையும் இருக்குது மேல் ஸ்தாயிலையும் பாட்டு இருக்குது, இது என்னால் பாட முடியுமா, இவ்வளவு மெலோடி எனக்கு வருமா அப்படின்னு எனக்குள்ளவே ஒரு சந்தேகம் பாடுறதுக்கு முன்னாடி. அப்புறம் எப்படி தம்பி இது எப்படி இது ரொம்ப மெலோடியாக இருக்கு, எப்படி இதை பாட்டு என்னால் பாட முடியுமான்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது எனக்கு, இது வேறு கலராக இருக்கு, என்ன அற்புதமான கம்போசிங், என்ன அற்புதமான யுகபாரதி லிரிக்ஸு, எப்படி பாட முடியும், என்னால் பாட முடியுமா ஒரு அப்படின்னு அவர் ஏஆர் ரகுமான் தம்பி சொல்கிறார். உங்கள் நீங்கள் பாடி பாருங்கள் சார், அப்புறம் பாருங்கள் இந்த இந்த பாட்டுக்கு உங்கள் குரல் கரெக்டானது தானே நான் செலக்ட் பண்ணி தானே கூப்பிட்டேன் அப்படின்னு அப்போ அவ்வளோ அழகாக ஏஆர் ரகுமான் தம்பி என்னை அந்த அதை பாட வைக்கும்போது அவர் அவர் அந்த என்னை அப்படியே உற்சாகப்படுத்தி என்னை அழகாக மெருகேற்றி அதை பாட வச்சுட்டார். கானா சாங்கே பாடிட்டு இருந்தேன் எனக்கு, இப்படியும் நான் பாடுவேன் இப்படியும் பாட முடியும்ன்றத ஒரு ஒரு தைரியத்தையும் ஒரு திசை மாற்றத்தையும் கொடுத்தவர் ஏஆர் ரகுமான் அவர்கள் தான். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.